ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நான் எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து காளையர் கோவில். ஸோ சிவகங்கையில் இருக்கு இல்லையா அது. அண்ட் நாங்கள் வந்து பிள்ளையார்பேட்டை தான் போயிட்டுருக்கோம். போகிற வழியில் இங்கேயும் நாங்கள் வந்துட்டு ஜஸ்ட்டு பார்த்தோம், ஏன்னா உள்ளே போக முடியாது மதியம் போனதால். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற அந்த குளம், இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எனக்கு பார்க்குறதுக்கே. கொஞ்சம் அங்கங்கே வந்து குப்பையெல்லாம் இருந்தது தவிர மற்றபடி சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ நாங்கள் வந்து ஏறி இறங்கி ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்தோம். கொஞ்சம் வெயில் கம்மியாக இருந்தது. அண்ட் இதோட கோபுரம் பாருங்களேன், நான் வந்து அப்படியே இது வரைக்கும் இந்த மாதிரி நான் இங்கே எங்கேயுமே நான் பார்த்ததில்லை. அவங்க ஊரில் மட்டும்தான் இந்த மாதிரி பார்த்துருக்கேன், இவ்வளோ பெருசாக. ஸோ அதுவும் கிட்ட நின்று இந்த மாதிரி எனக்கு ஏதோ வித்தியாசமாக ஃபீல் ஆச்சு. அடுத்து இது வந்து பிள்ளையார்பட்டி. ஸோ இங்கேயும் நாங்கள் போகணும்னு நினச்சிட்டே இருந்தோம். ஸோ சிவகங்கை வந்து பிள்ளையார்பட்டி போகாமல் வரக்கூடாதுன்ற மாதிரி நீலாம் வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க. ஸோ என்ட்ரன்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக பாறைகள் வச்சு சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக நாங்கள் இங்கேயும் ஐயோ எப்போ திறப்பாங்கன்னு இருந்தது. இதுதான் இந்த கோவில், பிள்ளையாரோட கோவிலும். ஸோ நாங்கள் போனது ரொம்ப விசேஷம் இல்லாத டைம்ன்றனால கூட்டம் ரொம்ப கம்மி. நீங்கள் பாருங்களேன், ஃபுல்லாக குரங்காக தான் இருந்தது. ஒரு 10-15 குரங்கு, குட்டியிலேருந்து அம்மாலேருந்து எல்லோரும் இருந்தாங்க. ஸோ நிறைய பேர் சாப்பாடெலாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. எனக்கு லைட்டாக பயமாக தான் இருந்தது. ஸோ ஏன்னா நம்ம எதாவது சாப்பிட கொடுக்கலாம், ஏதாச்சும் பண்ணிவிடுமோடு ஒரு பயம். ஏன்னா எல்லோரும் கொடுக்க கொடுக்க அது எதிர்பார்க்கும் இல்லையா எல்லாருக்கிட்டனும். மோஸ்ட்லி யாரும் கொடுக்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அவங்களுக்கு தேவையானது அவங்களாலே எடுத்து சாப்பிட ஒரு நேச்சர் அவங்கள்ட்ட இருக்குது. நம்ம கொடுத்து நம்மள்ட்டே வந்து பார்த்தாங்க ஏதாவது இருக்கான்னு. சில பேர் சிப்ஸ் பேக்கெட் அப்படியே கொடுத்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது லைட்டாக பயமாக இருந்தது எனக்கு. ஸோ கோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு 4 மணிக்கு நினைக்கிறேன் ஓப்பன் பண்ணுறது. ஸோ அதனால் வந்துட்டு நாங்கள் ஆக்சுவலாக ரொம்ப சீக்கிரமாக போயிட்டோம். ஒரு 3:30 போயிட்டோம், ரீச் ஆகிட்டோம். ஸோ நாங்கள் வந்து அந்த லைனில் வந்து எங்களுக்கு அந்த சீட்டிங் இருக்கும் இல்லையா, அங்கே வந்து உட்கார்ற மாதிரி இடம் கிடச்சிருச்சு. ஸோ ரொம்ப கம்மி தான் கூட்டம், ரொம்ப பெருசாக இல்லை. அண்ட் ஃப்ரெண்ட்லேயே ஓப்பன் பண்ணிட்டாங்க. டேரெக்டாக கோவிலில் ஓப்பன் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படியும் வேணால் போயிருக்கலாம். அண்ட் கோவிலெலாம் முடித்த பிறகு நாங்கள் வந்துட்டு இங்கே பக்கத்தில் ஒரு ஷாப் இருந்தது, ரொம்ப அஃபோர்டபுள் தான் இங்கே. இங்கேருந்து 2 ஃப்ரேம் ஒரு கீ செயின் வந்து வாங்கணும், ஒன்று எங்களுக்கும் ஒன்று அம்மா வீட்டுக்கும் வாங்கணும். நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக, எனக்கு பார்க்கும்போதே ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்து இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ், சூப்பராக இருக்கு இல்லையா. அண்ட் ஃபோன்லாம் அலோடான்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் போகிற டே அன்னைக்கு என்னன்னு தெரில, வாங்கி வைக்கல. பட் நாங்கள் வந்து ஃபோனை வந்து உள்ளே வச்சிட்டோம் அவ்வளோதான். இது வந்து பக்கத்திலே வந்துட்டு இருந்தது பெரிய, இதுவும் பிள்ளையார் தான். ஸோ என்ன இங்கே தனியாக இருக்கிறதுக்கான விசேஷம் எல்லாம் எனக்கு தெரியலை. ஸோ இங்கே வந்து ஏறி கொஞ்சம் பார்த்தோம், நல்லா இருந்தது ஆக்சுவலாக, மேலே நின்றுலாம் வேடிக்கை பார்க்குற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்க, ஒரு கட்டுக்குட்டி வந்து எங்கள் பக்கத்தில் வந்தது. திரும்ப கிளம்பலான்னு இருக்கும்போது இந்த ஒரு வயசானவர் வந்து ஏதோ நிலாட்ட பேசிகிட்டு இருந்தாங்க, என்கிட்ட ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதையும் நாங்கள் கேட்டுட்டு வந்துட்டோம். ஸோ நம்ம வந்து முடிச்சாச்சு பிள்ளையார் பெட்டி. ஃபைனலி சாமி கும்பிட்டு எப்படி இருந்துச்சு இந்த அனுபவம்? நல்லா இருந்துச்சுல. ஏன்னா கூட்டம் கம்மியாக இருந்தது. ஸோ அதனால் வந்துட்டு சீக்கிரமாக பார்க்க முடியும். சீசன்லாம் வந்தாலே ஈஸியாக பார்க்க முடிஞ்சு, இல்லைன்னா ரஷ்ஷாக இருக்கும். அண்ட் ஃபோன் வீடியோ எதுவுமே அலோட் கிடையாது. பட் நம்ம கையிலே வச்சுக்கலாம். நாங்கள் போனப்போ அப்படி தான், எதுவும் வாங்கிலாம் வைக்கல, உள்ளே வச்சுக்கிட்டோம் சைலண்ட்டில் போட்டு. ஸோ செக்லாம் பெருசாக பண்ணல. முன்னாடி நின்று பார்த்தோம், லைனில் அந்த மேல் நிற்பாங்க, நாங்கள் வந்து கீழே இறங்கி பார்த்தோம். எங்களை கீழே இறங்கி வர சொன்னாங்க, ஜாலியாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து நேராக இப்போ வீட்டுக்கு தான் கிளம்புறோம். அண்ட் அதுக்கப்புறம் நேராக நம்ம வந்து வீட்டுக்கு தான் போகணும், நிலாவோட அப்பா அம்மா வீட்டுக்கு தான் போகணும். ஏன்னா நிலாவோட பாட்டியை வந்து நம்ம அங்கே தான் விட்டுட்டு போயிருந்தோம். ஸோ அவங்க அங்கே ஸ்டே பண்ணட்டும் அப்படின்னு. ஸோ அவங்கள வந்து நம்ம திருப்பி கூட்டிகிட்டு போனோம். ஏன்னா நெக்ஸ்ட் டே நம்ம வந்து ஊருக்கு போகிறோம். என்ன இப்போ தான் வரியா? இப்போ தான் வரியா? அடுத்த நேராக நம்ம வந்து நம்ம ஸ்டே பண்ணியிருந்த வீட்டுக்கு தான் போயிருந்தோம். ஸோ நிலோட ஃப்ரெண்டு வீடு தானே. ஸோ அவங்க வந்துட்டு நம்மளை மதியம் சாப்பிட்றதுக்கு கூப்பிட்ருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து அங்கே சாப்பிட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இது நெக்ஸ்ட்டு டே ஊருக்கு கிளம்புற டே. ஸோ இதையும் நான் இது இந்த வீடியோலேயே வந்து காட்டிடுறேன். ஏன்னா இதுக்கு தனியாக வீடியோ போட்டால் ரொம்ப கம்மி டியூரேஷன் தான், அதனால் வந்து இதிலே போட்டேன். ஜஸ்ட் வந்துட்டு அப்படியே ரேண்டமாக இந்த வீடியோஸ்லாம் எடுத்த நல்லா இருந்ததே அப்படின்னு. ஸோ நம்ம நேராக எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நிலோட அப்பா அம்மா வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். அண்ட் நிறைய வந்துட்டு பழைய வீடெலாம் பார்த்தேன். ஸோ அதான் உங்களுக்கும் நான் அது காட்டிகிட்டு இருந்தேன்.
இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிலா வீட்டு சேவல் கோழி எல்லாம் அவங்க அம்மா வளர்க்குறாங்க. எங்களை ஒன்று தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம், வீட்டில் யாரும் இல்லை, எல்லோரும் வந்து வேறு வேறு ஒர்க்குக்காக போயிருந்தாங்க. வந்துகிட்டே இருக்கேன் தான் சொன்னாங்க, அதனால் நாங்களும் சரி கிளம்பி வந்தோம். நாங்கள் சும்மா இங்கே சுற்றி பார்த்துட்டு இருந்தோம், நல்லா இருந்துச்சே அப்படின்னு. தனியாக தான் வருவியா? ஸ்கூலுக்கு போய் என்ன கற்றுக்கிட்ட? ஸ்கூலுக்கு போய் நீ என்ன கற்றுக்கிட்ட? ஸ்கூலுக்கு போனே எனக்கே செம்ம சிரிப்பு, கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அவளுக்கு அது தெரியவே இல்லை கலாய்க்கிறான்னு. போட்டுருவோம். அண்ட் இந்த பாப்பா வந்து பயங்கர இன்னசென்ட்டு, கேள்வி மேலே கேட்டு சாவடிச்சிட்டான்னு சொல்லலாம். ஆனால் நல்லா க்யூட்டாக இருந்துச்சு பேசுறது எல்லாமே. விழுந்துட போற பாத்து. இவளுக்கு யாரு? இவளுக்கு யாரு நிலா? இந்த பாப்பாக்கு வந்துட்டு ஒன்னா சொல்லி கொடுத்துட்டு இருந்தோம், யார் யாரு என்னென்ன பார்த்தது இல்லைல்ல எங்களெல்லாம். ஸோ அதனால வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு போல அவளுக்கு. கண்ணுக்குட்டி வந்து அவங்க அம்மா பார்த்ததும் அப்படியே கரெக்டாக ஓடி போச்சு. செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. ஏன்னா அது வந்து புல்லு சாப்பிட போயிட்டு இருந்தது. கண்ணுக்குட்டியை வந்து உள்ளே வச்சுட்டு ரூம் மாதிரி இருக்கும் இல்லையா, அதில் வந்து வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அதை பார்த்ததும் உட்காந்துட்டு ஓடி போச்சு. நல்லாச்சு மாடுமே சரி, தூரத்துலேருந்து இவங்க வீடு கரெக்டாக வந்துட்டாங்க. ஸோ அது கூட டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எப்பட்றா கரெக்டாக வருதே அப்படின்னு அவங்களுமே பாரு கரெக்டாக வருதே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சாப்பிட கேக்குது போல ஏதோ. ஸோ இவங்க ஃபேமிலி படி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கிருஷ்ணருக்கு அதே மாதிரி பசுக்கெலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. கிருஷ்ண ஜெயந்திலாம் வந்தால் சூப்பராக கொண்டாடுவாங்களா, மற்ற எல்லா பண்டிகை விட அவங்களுக்கு அது ரொம்ப முக்கியமாக. ஸோ அதெல்லாம் வந்துட்டு சொல்லிகிட்டு இருந்தாங்க. அண்ட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பாலுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டருக்கு 25 ரூபா தான் வாங்குறாங்க. இத்தனைக்கும் தண்ணி கூட கலக்கவே இல்லை, நான் பார்த்தேன். வரவங்களுக்கெலாம் கொடுத்துட்டு இருந்தாங்க ஈவினிங். ஸோ அதான் யோசிச்சேன், இவ்வளோ கம்மியாக கொடுக்குறீங்களே. இங்கெல்லாம் 65 நினைக்க எனக்கு தெரிஞ்சு நிலா சொல்லிட்டு இருந்தான். ஸோ இவ்வளோ கம்மியாவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சேன். ஆனால் வெளியில 45 அந்த மாதிரிலாம் வச்சுட்டு இருந்தாங்க போல. அதுக்கப்புறம் எனக்கும் நிலாக்கும் வந்து அவங்க ட்ரெஸ் வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய வந்து இது கொடுத்தாங்க கொண்டு போறதுக்காக, புளி அது இதுன்னு கொடுத்தாங்க. பின்னாடி ஒரு பாட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அடுத்த ஒரு டயலாக் கேட்பாங்க பாருங்க. பெரிய பையன் இருக்கா, பேக் எல்லாம் ஃபுல்.
அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஒரு ரெஸ்டாரண்ட் தான் நம்ம வந்து சாப்பிட்டோம். ஆஸ் யூஷுவல் நான் வந்துட்டு தோசை தான் வேணும்னு சொன்னேன், அதுக்கப்புறம் மைண்ட் சேஞ்ச் பண்ணி சரி பரோட்டாவே சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பரோட்டா ஆர்டர் பண்ணேன். அண்ட் சிக்கன் சொல்லி ஏதோ கொடுத்தாங்க, நல்லா இருந்துச்சு, ஆனால் அந்த ரேட்டுக்கு சுத்தமாக வர்த் கிடையாது. நான் காட்டுறேன், அந்த ரெண்டு லெக் பீஸ் 250 ருபீஸ் தான். ஸோ அது கொஞ்சம் எனக்கு காமெடியாக ஃபீல் ஆச்சு, எனக்கு இவ்வளோ ரேட்டா அப்படின்னு. அடுத்து நம்மளோட பஸ் ஸ்டாண்ட் வந்து நின்றுட்டோம். ஸோ நம்ம வந்து போன பஸ் வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் அப்படின்னு போட்டிருந்தது. ஸோ அந்த பஸ்ஸில் தான் போனோம். பஸ் ட்ராவல் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஓகே. நான் வந்துட்டு ஆக்சுவலாக ஃபீல் வந்து சேஃபாக ஃபீல் பண்ணேன், அது ஒரு பெரிய விஷயம்தான். நான் ரொம்ப ஸ்பீடாக போவாங்க, எனக்கு ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன். ஆனால் ஸ்பீடு வந்து நார்மல் ஸ்பீடு தான் போனாங்க. ஆனால் என்னென்னா அந்த ஹார்ன் அடிக்கிறதும் இந்த தூக்கி தூக்கி போடுறது அது மட்டும் கொஞ்சம் இது பண்ணியிருக்கலாம், அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ அது மட்டும் தான் கொஞ்சம் எனக்கு பிடிக்கல. அதே மாதிரி இந்த ரெஸ்ட் ரூம் போகிறதும் வந்து ரெண்டு ஸ்டாப் தான் நிப்பாட்டுவாங்க போல். ஸோ எனக்கு வந்துட்டு அது கொஞ்சம் எனக்கு வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியல. அது மட்டும் எனக்கு ரொம்ப இரிட்டேஷன் ஆச்சு. நான் அந்த கோத்தெல்லாம் நிலா மேலே தான் காட்டிகிட்டு இருந்தேன், எப்படா நிப்பாட்டுவாங்க அப்படின்னு. ஏன்னா நாங்கள் ஏறது ஒரு 10-15 மினிட்ஸில் ஃபஸ்ட்டு நிப்பாட்டிட்டாங்க. அப்போ நம்மளுக்கு இருக்காது இல்லையா, நம்மளுக்கு எதுவுமே வராது. ஏன்னா ஆனால் நம்மளுக்கு முன்னாடியிலேருந்து இது வருது இல்லையா, அவங்களுக்கு வந்துட்டு அது கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் அங்கே நிப்பாட்டினாங்க ஒரு பாயிண்ட். பட் அது நம்மளுக்கு வந்து கடுப்பாக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு 4-5 ஹவர்ஸ் கழிச்சு தான் நிப்பாட்டினாங்க. எனக்கு ஐயையோ ஆயிடுச்சு, நான் அப்படியே நிப்பாட்டுடா அப்படின்னு சொல்ல சொன்னேன். அடுத்து அவங்க வந்து இல்லைம்மா இன்னும் கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் நிப்பாட்டுவேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour கழிச்சு தான் நிப்பாட்டினாங்க. பெட்டியோட வாக்கிங்கா பாட்டி. ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆயிட்டோம் சென்னை ஃபைனலி எங்கள் வீட்டுக்கு. பிளான் பண்ணது பிளான் பண்ணபடி ரீச் ஆகிட்டோம். ஆனால் ஒரு ஒரு 1 hour சீக்கிரமாகவே ரீச் ஆகிட்டோம். 6:30 சொன்னாங்க, 5:30 ரீச் பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ நல்லதாக போச்சு எங்களுக்கும். அண்ட் அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து இதோட வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்காக தான் வழக்கமாக கேபில் வீட்டில் போய் இறங்கி தான் பழக்கம், இவளால் பஸ்ஸில் வந்தது நடக்க வேண்டாம். இல்லை கேப்னா சும்மாவே நம்ம தாம்பரத்துலேருந்து வர்றது வந்து ஒரு 1:30 அந்த மாதிரி, அது லாபம். இங்கேருந்து ஒரு 1:30 பல்லாவரத்துலேருந்துலாம் நம்ம ஏரியாவுக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் தான் பஸ்ஸு. அதுக்கெலாம் ரெட் கொடுக்கும். ஷேர் ஆட்டோ இருந்தால் ஓகே, பட் ஷேர் ஆட்டோ இல்லை. ஸோ சாதா ஆட்டோ தானே இருக்குதுன்னு சொல்லிட்டு ப்ரைவேட் பஸ் வந்துருச்சு. ஏன்னா கவர்மெண்ட் பஸ் வந்து வர லேட் ஆகும். இப்போ தான் இங்கேருந்து போச்சு, ஆப்போசிட் சைட்லேருந்து போச்சு. ஸோ அது தாம்பரம் ரீச் ஆகி வர்றதுக்குள்ளே எப்படியும் டைம் ஆகிடும். அதனால நம்ம வந்து ப்ரைவேட் பஸ் தான் வந்துட்டோம். ஸோ ஒரு 30 ருபீஸில் முடிஞ்சு ஆளுக்கு 10 ரூபான்னு. அண்ட் இது ஒரு குட்டி வாக்கிங் போன மாதிரி ஆகிடுச்சு இல்லை எங்கள் வீட்டிலேருந்து. 10 நிமிஷம் தான் உள்ளே நடக்கிறதுக்கு. ஸோ பிரச்சனை இல்லை. அண்ட் லக்கேஜ் இல்லை, அதனால தான் லக்கேஜ்லாம் இருந்தால் நம்ம ஹோட்டலில் புக் பண்ணி தான் வந்தாகணும். லக்கேஜ் இதோ இந்த ஒரு ட்ரோலி, அவன் போட்டிருக்க ஒரு பேக், கட்டப்பை வந்து இப்போ ரீசெண்டாக வந்துச்சு அவ்வளோதான். ஸோ வீட்டுக்கு போயிட்டு நான் வந்துட்டு அதுக்கப்புறம் வரேன். பேலன்ஸ் பேஸ் இருக்குது. வந்ததும் அவ்வளோ ஒட்டடங்க. நாங்கள் போகும்போது அவ்வளோ க்ளீன் பண்ணிவிட்டு போனோம், 3 டேஸ் தான் ஆச்சு. அதுக்குள்ளே இவ்வளோ ஒட்டடை எப்படி வருதுன்னு தெரியல. ஏன்னா பொல்யூஷன்லாம் இல்லை நம்ம ஏரியாவில், பட் எப்படி இவ்வளோ தூசின்னு தெரியலை. ஸோ அதான் பார்த்தது. ஐயையோ மறுபடியும் முதல்ல இருந்தான்னு யோசித்தேன். ஸோ இன்னிலாம் நெக்ஸ்ட் டே வந்து மாலை போடுறாங்க, அதுதான் பிரச்சனை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கினது, இதுதான் அம்மா அப்பா வீட்டுக்கு வந்து நம்ம வாங்கினோம். ஸோ ரெண்டுமே மீனாட்சி அம்மனும் பிள்ளையாரும். ஓகே, ஸோ வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். டாடா, பை பை. இல்லாட்டா அதை சொல்லு.